अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான ரமலான் மாதத்துடைய நோன்பை நோற்கக்கூடியவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய இந்த மாதத்தின் புனிதமான வணக்கங்களான நோன்பு, இரவு தொழுகை போன்ற அத்தனையையும் சிறப்பாக செய்து லைலத்துல் கத்ர் இரவையும் அனைவருமே அடைந்து முழுமை பெற்ற அல்லாஹ்வின் மன்னிப்பினால் அரவணைக்கப்பட்ட அவனுடைய திருத்துக்குரிய நல் அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மற்ற எல்லா ரமலான் மாதத்தை விட இந்த மாதம், இந்த வருடத்து ரமலான் மாதம் ஒரு தனிச்சிறப்பு பெற்றது. மற்ற வருடங்களிலே நாம் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் தேவைகளுக்காக வெளியே போய் வந்து கொண்டிருந்த நிலையிலே, வெளியூர்களிலே வியாபார நிமித்தமாகவும் இதர பல்நோக்கு கொண்டு வெளியூர்களுக்கெல்லாம் சென்று வந்து கொண்டிருந்த நிலையில், அதுபோன்ற எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் கடந்த 45 நாட்களாக ஊரிலேயே, குறிப்பாக வீட்டிலேயே முடக்கப்பட்டவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். அதாவது அனைவருமே வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். காரணம், உலகம் எங்கும் பரவி அதிரடி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ், அதனுடைய தாக்குதலில் நாம் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் பசி பட்டினியை பற்றி உணர வைக்கக்கூடிய ரமலானும் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. கொரோனா வைரஸின் மூலமாக இறைவன் சோதனையை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த சோதனையை வெல்வதற்காக இந்த ரமலானை நமக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று தான் நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை பற்றி சிந்தித்தவர்களாகத்தான் நம்முடைய நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நினைவுகள் நம்மை பற்றி, நம்முடைய தொழில் நிலைகளை பற்றி, அல்லது நாம் பழகி வரக்கூடிய சூழ்நிலைகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பற்றி, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களை பற்றி நாம் விதவிதமாக நினைவுகளை சுமந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நினைப்பதின் காரணமாக அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்ற கவலை, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை பற்றி உண்டான அக்கறை, இவைகளினால் நம்முடைய சிந்தனைகள் அவர்களை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய ஆரோக்கியம் கூட, நம்முடைய உடல் நலம் கூட பாதிக்கக்கூடிய நிலைகளைத்தான் நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்தான அருள்கொடை, அவன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்க சொல்கின்றான். இறைவனை நாம் சிந்திக்க முற்பட்டோம் என்று சொன்னால், நம்முடைய பிற சிந்தனைகளின் காரணமாக, இறைவனை நாம் நினைவூட்டுவதன் மூலமாக, நாம் பிறவற்றை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம், அவைகளினால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நாம் வெற்றி அடையலாம் என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இறைவன் நமக்கும் நம்மிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வெறுமனே முஸ்லீமாக வாழ்ந்துவிட முடியாது. அவன் பிறந்ததிலிருந்து அவன் 7 ஆண்டு வரைக்கும் அவனுக்கு
அவன் முஸ்லிமான தாய் தந்தையருடைய அரவணைப்பிலே அவன் வளர்ந்து கொண்டிருந்தாலும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய தூண்டுதல் செய்யப்பட்டவனாக அவன் ஆகின்றான். அதாவது ஏழு வயது நிரம்பும் பொழுது தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஒவ்வொரு முஸ்லிமுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய ஏழு வயது நிரம்பக்கூடிய சமயத்திலேயே இறைவனோடு இணைத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகின்றான். ஏழு வயதை தாண்டி அவன் தொழாமல் பொடுபோக்காக இருப்பான் என்று சொன்னால் பத்து வயது நிரம்பும் பொழுது அவனை வற்புறுத்தியாவது தேவைப்பட்டால் அடித்தாவது அவனை தொழ வைக்க சொல்ல வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கிறது. இதை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள முடிய வேண்டும்? இறைவனை நம்முடைய சிறு பிராயத்தில் இருந்தே நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். தொழுகை அவனுடைய அருவறுப்பான காரியங்களை விட்டும் தவறான செயல்பாடுகளை விட்டும் பாதுகாக்கிறது என்று இறைவன் திருமறையிலே சொல்லும் பொழுது அந்த தொழுகையை சிறு வயதிலே ஒரு மனிதன் பேண ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து செயல்களுமே இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியதாகவே மாறிவிடும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய சொற்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய அணுகுமுறைகள் இவைகள் அனைத்துமே அந்த இறைவனை சார்ந்ததாகவே மாறிவிடும் என்பதை நாம் இந்த தொழுகையை பழக்கப்படுத்தி கொள்வதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, அவன் வயது ஏற ஏற அவனுக்கு தொழுகையை கடமையாக ஆக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, தொழுகையோடு சேர்ந்து அவனுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, அறிவை அபிவிருத்தி அடைய செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, தொழில்முறை ரீதியான பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, வருமானத்தை ஈட்டுவதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அவனுடைய அத்தனை செயல்களுமே இறைவனுடைய அரவணைப்பின் கீழேயே இறைவனுடைய கட்டளைகளை பேணக்கூடிய தன்மையிலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் அவனுடைய பெற்றோருடைய முழு அரவணைப்பில் இருந்து கொண்டிருக்கலாம். ஏழாண்டுகளுக்கு பிறகு அவன் இறைவனுடைய அரவணைப்புக்கு வந்துவிட வேண்டும். இறைவனுடைய கட்டளை தான் அவனுடைய சொல்லாக இருக்க வேண்டும். இறைவனுடைய கட்டளை தான் அவனுடைய செயலாக இருக்க வேண்டும். அப்படி செயல்பட்டால்தான் அவன் நிச்சயமாக வெற்றி பெற்ற மனிதனாக மாற முடியும் என்று இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறான். உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹ் ஜும்மா தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழக்கூடிய இடத்திற்கு அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய இடத்திற்கு விரைந்தோடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சொல்லக்கூடிய அந்த இறைவன் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது 62வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்கிறான், ஃபைதா குதியத்தி சலாத்து ஃபந்தஷிரு ஃபில்லர்தி வபுத்தகுமிம் ஃபதுலில்லா ஒதுக்குருல்லா கசீரன் லால்லக்கும் துஃப்ளஹூன். தொழுகையே நிறைவேற்றப்பட்டு விட்டால், தொழுகையே நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உலகத்திற்கு உங்களுடைய தேவை நிமித்தமாக பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியடைந்தவர்களாக ஆக முடியும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக உழைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான், தொழுகையுடைய அழைப்பு தரப்படக்கூடிய சமயத்தில் அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வை அவன் திக்ரு செய்யக்கூடிய தன்மைகளிலே தான் அவனுக்குரிய வெற்றி இருக்கிறது என்று சொல்லி அந்த பொருளாதார நிமித்தமாக அவன் பறந்து விரிந்து உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதையும் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்தில் 8வது அத்தியாயம் 45வது வசனத்தில் சொல்லும் பொழுது, யா இவல்லதி நாமனு இதா லக்கீத்து ஃபியாத்தன் ஃபசுபுத்து ஒதுக்குருல்லாஹ கசீரன் லால் லக்கும் துஃப்ளிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எதிரிகளை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உறுதியாக இருங்கள். நீங்கள் உறுதியாக இருந்தால் மட்டும் போதாது, ஒதுக்குருல்லாஹ கசீரன் அல்லாஹை அதிகமாக நினையுங்கள். முதலிலே சொன்ன அந்த வசனத்திலேயும் அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது எதிரிகளை சந்திக்கக்கூடிய சமயத்திலும் அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள். அப்படியானால்தான் நீங்கள் வெற்றிக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறான். அதோடு மட்டுமா, 7வது அத்தியாயம் 69வது வசனத்திலே, பதுக்குருல்லாஹ பதுக்குரு ஆலா அல்லாஹி லா அல்லகும் துஃப்ளிஹூன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்கள் நினைவூட்டி கொண்டே இருங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற்ற மனிதர்களாக மாற முடியும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இறைவனுடைய சிந்தனையை, இறைவனுடைய நினைவுகளை நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலேயும் நாம் அமைத்து கொண்டால்தான்
ஒவ்வொரு கணபொழுதிலும் இறைவன் இதிலே நமக்கு என்ன வழிகாட்டி கொண்டிருக்கிறான், இறைவன் இதன் மூலமாக நம்மிடத்தில் எப்படிப்பட்ட செயல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் இதில் நம்மை எப்படி அணுகச் செய்கின்றான் என்று சிந்தித்து அதன் அடிப்படையிலே நாம் செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிம்மதியை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிம்மதியை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பத்துக்குரியவர்கள் இருப்பதால் அவர்களை நினைக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம். நிம்மதி நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. நம்முடைய சொந்தக்காரர்களை நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய குறை நிறைகளை பற்றி நாம் ஆராயக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. நமக்கு கவலை மிகைத்து விடுகிறது. நம்முடைய நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதே போன்று நம்முடைய தொழில் நிலைகளை பற்றி நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால், அதை பற்றி சிந்தித்தோம் என்று சொன்னால், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் நம்முடைய மனதை வியாபித்து விடுகிறது. நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய சமயத்தில் நிம்மதியை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த தேடி அலையக்கூடிய எல்லா கட்டத்திலேயுமே கடைசியாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, கவலைதான் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள், நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் நிறுத்தி கொண்டு என்னை நினைத்து பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக நிம்மதி அடைய முடியும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எப்படி முஸ்லீமாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ் வெற்றியை தருவான். ஆனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் முஸ்லீம்களாக மோமினீன்களாக இருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காகவே சொர்க்கத்திற்கு நீங்கள் சென்றுவிட முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தவர்களுக்கு நாம் சோதனைகளை தந்ததை போன்று உங்களுக்கு சோதனைகளை தராமல் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றுவிட முடியாது என்று அல்லாஹ் திருமறையில் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தந்து அதன் மூலமாக அந்த உங்களுடைய வெற்றியுடைய தன்மை என்ன, உங்களுடைய சிந்தனையின் தன்மை என்ன என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், உங்களுக்கு வெற்றியை தருகிறானே தவிர உங்களுக்கு சோதனைகள் இல்லாமல் மூமின்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை மேம்படுத்துவதாக அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அடியார்கள், அல்லாஹ்வினால் இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த தூதரும் சோதனைக்கு அப்பாற்பட்டவர்களாக, சோதனையே செய்யப்படாதவர்களாக, நிம்மதியாக அல்லாஹ்வுடைய பணியைத்தானே நாம் செய்கிறோம், நமக்கு அதற்கு கஷ்டம் என்ற அடிப்படையில் எந்த தூதராவது செயல்பட்டிருக்கிறார்களா என்று நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அத்தனை தூதர்களுமே சோதிக்கத்தான் பட்டிருக்கிறார்கள், அத்தனை தூதர்களுமே வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் சகித்து கொண்டு, அவைகளையெல்லாம் அல்லாஹ்வுடைய நியதி என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ததின் காரணமாகத்தான் நமக்கெல்லாம் இன்றைக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நினைவை நம்மிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் என்பால் நீங்கள் விரைந்தோடி வாருங்கள் என்று திருமறை வசன நம்மிடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறது என்று இன்றைய முதல் நாள் சிந்தனையாக உங்களிடத்தில் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.